நம்ம இல்லை எப்பவுமே அனிதா அப்படி இல்லைண்ணா. ஃபஸ்ட்டு நானும் நியூஸ் எல்லாம் பார்த்து என்னடா நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சேன். உள்ளே வந்தால் தான் அப்புறம் அந்த கத்தும் பார்த்தீங்களா நாய் மாதிரி சிரிக்கும் போது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுண்ணா. அதை ப்ரோ, பிக் பாஸ்ல இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? அனிதா தான். இதுல என்ன கேள்வி? அனிதா. அது ஆரி ப்ரோ. அனிதா தான். அனிதா. அது வாயாலே கெட்டுப்படும் ப்ரோ. என்ன ரீசன் ப்ரோ? வாய் தான் ப்ரோ. வாய் கொஞ்சம் அடக்கிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் அதை பத்தி எதுக்கு நான் நினைச்சிட்டேன், அது வேஸ்ட். நான் அது ஃபர்ஸ்டே போயிடும் நினைச்சேன். வெளியே ஒரு இதில் தப்பிச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த கார்டு வச்சு தப்பிச்சு எல்லாம் அப்பயே போயிட்டு இருக்கோண்ணா. நம்ம எப்பவுமே அனிதா அப்படி இல்லைண்ணா. ஃபஸ்ட்டு நானும் நியூஸ் எல்லாம் பார்த்து என்னடா நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சேன். உள்ளே வந்தால் தான் அப்புறம் அந்த கத்தும் பார்த்தீங்களா நாய் மாதிரி சிரிக்கும் போது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுண்ணா. அது மியூசிக் வேறு மாதிரி வருதுன்றாங்களே, நீங்கள் தான் நினைக்கிறத பற்றி. அதனால் அது கரெக்டு தான் அப்படி நினைக்கலாம், அப்படியும் நினைக்கலாம். ஆனால் சரி, பாவம் ஒரு ஃபேமிலி கேர்ள் மாதிரி தான் இருக்குது, நம்ம ரொம்பையும் அதை திட்டக்கூடாது. அது பண்ணுற ஆக்டிவிட்டிஸும் நல்லா இல்லை, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறது. அனிதாவை பற்றி சொன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, எனக்கு அதை பார்த்தாலே இரிட்டேட்டாக இருக்குது, நைட்டில் தூக்கமே வருது. ஆமாம் பிரபா சார், நீங்கள் ரொம்ப பாவம் சார். பாவம் மனுஷன் இப்படி தான் தாக்கு பிடிக்கிறானே தெரில. அவர் வேணுகிட்டே அனுப்பிச்சிருப்பார் போல, 100 நாள் நான் பா 1000 நாளாக இருந்தாலும் இருந்துட்டு வாமான்னு இருப்பார் போல தெரில. ரீசன்காக இருக்கணும் நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கானா? சிரிக்கிறதே காமெடியா இருக்கு. அவர் சிரிக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்கள அவங்க எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு பெருசா சண்டை போடுற தேவையே இல்லாமல். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஆரியவே டிபெண்ட் பண்ணி அந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் கேட்டதுனால தான். அப்புறம் ரியா கூட போனவா சண்டை போட்டாங்களே, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க வாரம் வாரம் சண்டை போட்டுங்கிறாங்க, அதுக்கு தான் பிக் பாஸில் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூஞ்சை பார்த்து இரிட்டேட் ஆகுது பிரதர், நைட்டில் தூக்க வர மாட்டேன். அவங்க ஏன் சண்டை போட்டாங்கன்னு கேட்டாங்க, அவங்கள பற்றி கமெண்ட் பண்ண சொல்ல சரிங்களா? அவங்க வந்து லாஸ்ட் வீக் சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, ரியோ கிட்டே வந்து ரியோ வந்து சொன்னார், ரியோவும் வரையும் பேசினாங்க. அவங்க வந்து என்கிட்ட ஏன் சாரி கேட்குறாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அப்படின்னாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அனிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் அந்த ப்ரோக்ராம் நல்லா பார்த்துட்டு கிளியரன்ஸாக தெரியுது. அவங்க எல்லாமே சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா நீங்கள், ஒவ்வொரு எபிசோடில் இது நடக்குமா, இது காட்டுவாங்க, இது காட்ட மாட்டாங்க, எல்லாம் அனலைசிஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால் அவங்க கேட்குற கேள்வி மற்றவங்க யாரும் கேள்வி கட்டக்கூடாதுன்ற ஒரு ஒரு இதில் வந்து அவங்க பேசிடுவாங்க எல்லாத்தையும். அதனால இவங்க சொல்ல அவங்களும் கத்த ஆரம்பிச்சாங்க. அது அவங்க அர்ச்சனா கூட பயம் போல, பயம் இருக்கும். யாருக்கு மேல யாருக்கு பயம்? அனிதா அர்ச்சனா மேல பயம் இருக்கும் போல. ஏங்க ரெண்டு பேரும் க்ளோஸா மேல எல்லாம் பார்த்தானாங்க யார்? அதுதான் வீக்கெண்ட்ல கமல் சார் கிட்ட எல்லாமே எடுத்துட்டு சொல்றாள் அனிதா. சோ ஓகே, இப்போ அடுத்து ஒரு 4 பேர் உள்ள இருக்காங்கல, நம்ம கேப்ரலா, ராஜித், சிவாணி. ராஜித் போய்டும். சிவாணி வந்து இந்த ஃபேன்ஸுக்காக, அதாவது ஃபேன்ஸ்னால ஓட்டு வாங்குறேன் நான் நினைக்கிறேன். ஓட்டு வாங்குறேன், ஃபேன்ஸுக்காக ஓட்டு வாங்குறேன். அவள் என்ன பண்ணுறாங்க எதுக்கு இருக்கானே தெரியவே இல்லை. இந்த பாலா பற்றி என்ன நினைக்கிறேன், கேர்ள்ஸ் கிட்ட வந்து பாலாவை பற்றி கேட்காது, ஸ்மார்ட்டாக இருக்கும், அதுவே போதும். அப்போ அவர் அந்த ஆட்டிட் காட்டுறது அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லையா? ப்ராப்ளம் இல்லை. இல்லைண்ணா, ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருக்குமே பாலா தான் சொன்னாங்க, ஆரி விட அதிகமாக. இப்போ வந்து பாலா வந்து சும்மா கோவம் தான் படுறா எல்லாத்துக்கும், எதுவுமே ஒரு கரெக்டா பண்ணுவோம்ல டாஸ்க் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறோம். திருப்பி சாரி கேக்க வந்துறான், அது போதும் இல்ல நம்மளுக்கு? அப்படி இல்ல இல்ல, ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ? ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அனிதாவை பற்றி என்ன நினைக்கிறோன்னா ரொம்ப கேவலமாக தான் நினைக்கிறோம். இருந்தாலும் என்ன, கொஞ்சம் அவங்க லட்சணமாக இருக்காங்க, கொஞ்சம் கலையாக இருக்காங்களா, அதனால அவங்கள கொஞ்சம் ஏட் பண்ண கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு வர மாட்டேங்குது, மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்போ அனிதா கலை, அனிதா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சொன்னால் பண்ணிப்பீங்களா? பண்ணிக்கலாம், அப்புறம் தப்பு இல்லை. என்ன பண்ணினா வாய் அடக்கிடுவேன். ஆமாம், அனிதா தான், பிகாஸ் எல்லாத்துக்குமே ஓவராக ரியாக்ட் ஆகிட்டு இருக்காங்க, எதுவுமே பொறுமையே இல்லை. பேச அவங்க மேலே ஏதாச்சும் ஃபால்ஸ் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க, மித்தவங்கள்ட்ட ஃபால் பார்க்கறதுலேயே குறியாக இருக்காங்க. ஸோ எனக்கு பிக் பாஸ் சீசனே மென்டாலிட்டியான ப்ரோக்ராம் அது, சரிங்களா? நீங்கள் ஒரு இடத்துல இருந்தபடி ஃபோனோ இல்லை எதுவுமே இல்லை, உங்களோட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன இருக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அது தானே வந்து தான். நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் மறைச்சாலும் ஒரு நாள் அது வெளியே வந்து தான். இவங்களோட கேரக்டரே அப்படி தான் என்னை பொறுத்த வரைக்கும், நான் நினைக்கிறேன். மற்றவங்களை எப்படி இருந்தாலும் இவங்க கேரக்டர் அப்படி தான். நீங்கள் ஒரு தனியாக ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாள் சிரிக்கலாம், பேசலாம், இது பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக 4வது நாள் நீங்களாக தான் இருப்பீங்க. அதுதான் அவங்க கேரக்டர். போது இந்த மைல்டு ஸ்மைல்னுவாங்க, லாஃப்
லவுடர் ஸ்மைல் வாங்க, அதில் ஸ்மைல் ஸ்மைல் வேணால் நல்லா இருக்கிறாங்க. லவுடர்லாம் ஐயோ நாய் மாதிரி கத்துறாங்க. அது நீங்களே உங்களுக்கே தெரியும், நீங்கள் பிக் பாஸ் ஃபுல்லாக நான் டெய்லியும் பார்ப்பேன்னா நம்மளுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு, அதனால டெய்லியும் பார்ப்பேன். சிரிக்கவன் மட்டும் நாங்களே அதனால் சிரிக்கவன் மட்டும் நாங்களே டப்புன்னு மாற்றிடுவேன், அதுக்கப்புறம் கொண்டா கழிச்சு தான் வைப்பேன். ஓகே அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைண்ணா. Hey!